நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. போராடி பார்ப்போம், போரை தடுக்க எண்ணி போராடி பார்ப்போம். கத்தி கதறி ஒரு பயனும் இல்லை. ஒடுக்கப்பட்டோம், ஒழிக்கப்பட்டோம். தினம் தினம் படுகொலைகள், கொலைவெறி தாக்குதல்கள், சிறை பிடிக்கும் சம்பவங்கள், சித்திரை வதை கொடூரங்கள் தினந்தோறும் நடக்குதுங்க. தொந்தரவு தாங்கலைங்க, தினந்தோறும் நடக்குதுங்க. தொந்தரவு தாங்கலைங்க. கடலுக்கு சென்றவனோ கரை திரும்பும் வரை இந்த தாளிக்கு உத்தரவாதம் சத்தியமா இல்லைங்க. நாங்க பாவப்பட்ட ஜென்மங்கள் என்று மீனவ பெண்ணினுடைய அணுகுரலை இந்த இடத்திலே பதிவு செய்து எல்லோரும் அன்பனே பணிவான வணக்கத்தை உரையினை. தலைப்பு: மீனவ பெண்கள் உலக பெண்களுக்கு முன்னுதாரணம். மாயோன்மைய காடுமை உலகமும், தேயோன்மைய மைவனை உலகமும், வேந்தன்மைய தீங்குணர் உலகமும், வருணன்மைய பெருமணர் உலகமும், முல்லை குஞ்சி மருதம் நீதலன் முடிய முறையா சொல்லும் கொடுமையின் நிலம் கொடுத்து பகுத்த நிலத்தை பண்படுத்தி அந்த பண்பின் விளைவை பண்பாளாக்கி வாழ்ந்தவர்கள் நம்முடைய. அப்படிப்பட்ட தமிழினத்திலே தொல்காப்பிய காலத்திலேயே பெரிதளவிலே போற்றப்பட்ட தொழில் இரண்டு: ஒன்று விவசாயம், மற்றொன்று மீனவர்கள். ஒரு குழுவிலே ஒரு நிகழ்வு நடக்கும், எல்லா பெண்களும் வந்திருக்கிறார்கள்.
தமிழக பெண்கள் இருவர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் மீனவர். ஆங்கிலேயர் சற்று ஒரு தரக்குறை குறைவாக பார்த்துக்கொண்டார். சற்று நேரங்களுக்கெல்லாம் பிறகு அந்த ஆங்கிலேய அறிஞர் ஒருவர் வந்து இந்த இரண்டு பெண்களிடமும் வணங்கி நிற்கிறார். ஏன் எங்களிடம் வணங்கி நிற்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டபோது, இந்த உலகமே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மரபை இழந்து வாழ்கிற பொழுது உங்களுடைய தமிழினம் அதை பெற்று வாழ்கிறீர்களே, அதை நான் வணங்கி நிற்கிறேன் என்று சொல்லி வணங்குகிறாரே. அப்படி இந்த மீனவ பெண்கள் எப்படி உலக பெண்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்து விடாமல் முடியும்? யா இலக்கிய காலங்களில் தான் நம்ம பார்க்கணும். வள்ளப்பல குங்கங்கள் இன்றைக்கும் தொடர்கள். சங்க காலத்துல நம்ம சங்க இலக்கியத்தை வைத்து சான்றுகளா பேசலாம். இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற செய்திகளை வைத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து என்னுடைய தலைவி என்ன செய்கிறார், பசலை நோய் நான் வாடி இதுக்கெல்லாம் தன்னுடைய கணவர் ஒரு அரை மணி நேரம் எங்காவது வெளியில் சென்று விட்டால் வீடியோ பார். அது போல பல தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அவர்களை பிரியக்கூடிய ஒரு சூழலில் இந்த உலக பெண்கள் இருக்கிறார். மீனவ பெண்கள் தன்னுடைய கணவன் கடலுக்கு சென்றிருக்கிறான், அவன் திரும்ப வருவானா மாட்டானா என்பது கேள்விக்குறி. கடலையை நம்பி இருக்கிறது, நான் கடலையை நம்பி இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு பசலை நோயோடு பாடுகிறார். இதைத்தான் இன்னல் ஆயினல் என்ற பாட்டு பதிவு செய்கிறார். தோழியிடம் சொல்கிறார், தோழியை நான் இந்த பசலை நோயினால் இப்படியெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறேன். சரி, இலக்கிய காலம் சங்க காலம் இன்றைக்கு இருக்கிறதா? தோழர்களே, மீனவ இனத்தில் மட்டும்தான் இளம் உதவைகள் அதிகம் இருக்கிறது. எத்தனை பெரிய வேதனைக்குரிய ஒரு விடை. சங்க காலத்தில் கூட இளம் விதவைகள் அதிகமாக இருந்த இனம் மீனவ இனம் அல்ல. ஆனால் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மாற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கான காரணம் யார் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றே அவசியமோ கட்டாயமோ இந்த இடத்திலே இல்லை. அப்படி இளம் விதவையாக மாறினாலும் கூட தன்னுடைய பிள்ளை நாளைக்கு வருங்காலத்திலே எதிர்காலத்திலே இந்த உலக அளவிலே மிகப்பெரிய அளவிலே உயர வேண்டும் என்பதற்காக திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று வள்ளுவர் பிறந்தவை அழகாக சொல்லியிருப்பார். அதுபோல முயற்சியை மட்டுமே தொடர்ந்து எடுக்கக்கூடியவர்களாக மீனவ பெண்கள் தலையிலே அந்த மீனவ மீன் கூடையை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சென்று மீன் என்று கூவி விற்கக்கூடிய நிலைக்கு தொடர். அது அவர்களுக்கு என்னவோ மிகப்பெரிய அவமானமாக நான் கருதவில்லை. அது அவர்களுடைய தொழில். ஆனால் அதை வெகு சிலர் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். முயற்சிக்காக வந்திருக்கிறாள், தன்னுடைய கணவனையே இழந்து வந்திருக்கிறாள். ஆனால் அப்படிப்பட்ட மீனவ பெண் தன் தலை மீது தலை மீன் கூடையை வைத்துக் கொண்டு வருகிறாள். அவளை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது? யா உண்மை, தனியார் பேருந்திலே அந்த தலையின் கூடையை வைத்துக் கொண்டு மீன் கூடையை வைத்துக் கொண்டு ஏறிவிட முடியாது. உடனே விட்டுவிட மாட்டார். அரசு பேருந்துக்கு செல்லும். அரசு பேருந்திலே செல்லுகிற பொழுது அந்த அரசு அதிகாரி என்ன செய்கிறார்? மிகப்பெரிய அளவிலே மாணவர்கள் படுத்தி இறுதி சீட்டிலே உட்கார்ந்து அப்படியான சூழலாக இருந்தாலும் அதை கடந்து விடக்கூடியவர்களாக மீனவ பெண்கள் உலக பெண்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். அதனால்தான் மீனவ பெண்கள் உலக பெண்களுக்கு முன்னுதாரணமாக கருதப்படுகிறார்கள். இதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அடுத்தது, இந்த உலகத்திலே பெரிதளவிலே பேசப்படக்கூடியது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்க துறையிலே மீனவ பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள். நம்மால் இப்பொழுது பார்க்க முடியும் இன்றைக்கு எத்தனை பெண்கள் நம் பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி நம்மால் பேச முடியும். நம்முடைய இயக்கம் கூட சொல்லியிருக்கிறது. சரண்யா 36வது இடத்தை சிவில் சர்வீஸ் தேர்விலே பெற்றிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலிலும் கூட உயரக்கூடியவர்களாக மீனவ பெண்கள் இன்று உலகத்திலே இருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, நிகழக்கூடிய ஒரு சம்பவம். குமாரி என்ற பெண் ஐந்து வயதிலே ஒரு காய்ச்சலினால் தன்னுடைய இரண்டு கால்களும் பாதிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு சுமையாக இருந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக அவள் இன்றைக்கு மீன் பிடித்து செல்கிறாள் கூலி வேலைக்காக. அதிலே அவளுக்கு 100% மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய 100% 20% குறைக்கப்பட்டு 80% சம்பளம்தான் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழல் ஏற்பட்டால் கூட அவள் சொல்லக்கூடிய ஒரே பதில், என்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், என் குடும்பத்திற்கு ஒரு சுமையாக நான் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் இந்த வேலையை செய்திருக்கிறேன். இன்றைய பெண்கள் உலக அளவிலே
பெரிதளவிலே இந்த பொது சபையிலே பேசிவிட முடியாது. முழுவதும் அவல நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வைஃப் எல்லாம் வெளியிலே சுற்றிக் கொண்டிருக்கிற பொழுது மீனவ பெண்கள், தமிழ் பெண்கள் இன்று வரை மாறாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக உலக பெண்களுக்கு முன்னுதாரணமாக கருதப்படுகிறார்கள், கருதப்பட வேண்டும். யா மீனவ பெண்களை நான் உலக பெண்களுக்கு வெறுமனம் முன்னுதாரணம் என்று சொல்லக்கூடாது. அவர்கள் வெறுமனம் முன்னுதாரணம் கிடையாது, அவர்கள் மட்டும்தான் சிறந்த முன்னுதாரணம் என்று கூறி நமது வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டு. நன்றி, வணக்கம், வாழ்க்கை.